நவம்பர் 3 சோபகிருது வருடம் ஐப்பசி 17 வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி திதி நாளை அதிகாலை 1:41 மணி வரை. அதன்பின் சப்தமி திதி திருவாதிரை நட்சத்திரம் காலை 9:08 மணி வரை. அதன்பின் புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:31 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் கேட்டை பொது சஷ்டி விரதம் முருகன் வழிபாடு சூரிய உதயம் காலை 6:08 மணி. அஸ்தமனம் மாலை 5:45 மணி. சந்திர உதயம் இரவு 10:53 மணி. அஸ்தமனம் மறுநாள் காலை 11:02 மணி. மேஷராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியில் இருந்து தடை விலகி லாபம் காண்பீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று நிறைவேறும். செயலில் வேகம் இருக்கும். வருமானத்திற்கு வழி காண்பீர்கள். வெளிநாட்டு தொடர்புகளில் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நண்பர்கள் துணையுடன் லாபம் காண்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, வாகனம் வாங்க நீங்கள் மேற்கொண்ட முயற்சி நிறைவேறும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். வரவேண்டிய பணம் வரும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். சுய தொழில் செய்து வருபவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரம் சூடு பிடிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, செயல்களில் குழப்பம் உண்டாகும். வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். புதிய முயற்சிகளில் குழப்பம் ஏற்படும். கவனம் தேவை. மற்றவர்கள் விஷயத்தில் இன்று தலையிட வேண்டாம். சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரும். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். வழக்கமான செயல்களிலும் பொறுமை அவசியம். பணியிடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடியால் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள். குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். சிறு சலசலப்பு தோன்றி மறையும். அனுசரித்து செல்வது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, நேற்றைய எண்ணம் நிறைவேறும். வரவேண்டிய பணம் வரும். உங்கள் முயற்சியில் நன்மை உண்டாகும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். தொழிலில் இருந்த தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். நிலப்பிரச்சினை தீரும். வியாபாரத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரத்தை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள். வெளியூர் பயணம் ஆதாயமாகும். உங்கள் செயல் லாபத்தை உண்டாக்கும். வியாபார தடை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். உங்கள் விருப்பம் எளிதாக நிறைவேறும். எதிர்ப்பு விலகும். துலாராசி அன்பர்களே, குலதெய்வ அருள் உண்டு. புதிய சொத்து வாங்க நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி பலிதமாகும். தடைபட்டிருந்த செயலை மீண்டும் தொடர்வீர்கள். உங்கள் எண்ணம் இன்று நிறைவேறும். வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர். நண்பர்கள் உதவியுடன் முயற்சியில் வெற்றி பெறும். நண்பர்கள் உதவியுடன் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, உங்கள் செயல்களில் கவனம் தேவை. குலதெய்வத்தை மனதில் எண்ணி செயல்பட முயற்சி பலிதமாகும். இனம் புரியாத சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் போகும். பண வரவு இழுபறியாகும். வாகன பயணத்தில் கவனமுடன் செயல்படுங்கள். உங்கள் முயற்சி இழுபறியாகும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனை நீங்கும். நீண்ட நாள் முயற்சி இன்று பலன் தரும். தேவை பூர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கும். நிதிநிலை உயரும். நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடைவீர்கள். தடைபட்டிருந்த வேலையை மீண்டும் தொடங்குவீர்கள். மகர ராசி அன்பர்களே, பொருளாதார நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த பணம் வீடு தேடி வரும். துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு முயற்சி நிறைவேறும். வியாபாரத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும்.
பொது நலனில் ஈடுபட்டிருப்போரின் செல்வாக்கு உயரும். வீண் விவகாரம் முடிவிற்கு வரும். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த நண்பர் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பொருளாதார நெருக்கடி நீங்கும். உங்களை சுற்றியிருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமாக நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்கள் ஆதரவுடன் ஒரு செயலை செய்து லாபம் காண்பீர்கள். எதிர்ப்பு விலகும். தொழில் லாபமாகும். மீனராசி அன்பர்களே, வியாபாரத்தை விரிவு செய்ய முயற்சிப்பீர்கள். செலவுகளின் வழியே உங்கள் விருப்பம் நிறைவேறும். உங்கள் நீண்ட நாள் விருப்பம் இன்று நிறைவேறும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை நீங்கும். நண்பர்களால் சங்கடம் தோன்றும். உங்கள் செயல் எழுபறியாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும்.